எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி எடுத்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ் வந்து நிறைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எலக்ட்ரிக் பைக்குன்றது அந்தளவுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அப்படின்னு சொல்ல இந்தமாரி நீங்கள் வர வெஹிக்கிள் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல சேல் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க எப்படி கொண்டு வருவாங்க சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் பைக்லாம் வந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இல்லை, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொமாக்கி MX3, ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக்கை தான் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாரும் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி போடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த கொமாக்கி MX3யோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த வண்டி வந்து இருக்குது ரோட்டில் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசாமல் வாங்க காசு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நம்ம ஆன் ரோடில் ஓட்ட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மோடு போட்டுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சரியாக சொல்ல முடியாது. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்டே சண்டை போடுவீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே ஸ்பீடு போகுது, நல்லா நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பாருங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கான எலக்ட்ரிக் பைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்க. இல்லை ஜஸ்ட் நான் ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் மோடே ஓட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் வந்து காட்டுது. பட் ஆனால் நம்ம ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடே போகுதுனே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பைக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது, சரிங்களா? ஸ்பீடு வைஸ் வந்து நல்லா சூப்பராக போகுது, சஸ்பென்ஷன் வைஸும் நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் செக்ஷன் மாரி லைட்டாக ஓட்டணும் கரெக்ட் உண்டான சாலையில். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கனே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் மோட் போகிறோம். ஸோ செகண்ட் மோடும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு பைக்கில் நீங்கள் போகணும்னா அப்படின்னு போகலாம். ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ கலர்ஸ் பொறுத்தவரையே ஸோ நல்லா சூப்பராக இருக்குது காய்ஸ். பிரேக்கிங் பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கொமாக்கி கிளாசிக் போட்டேன் இல்லையா, ஸோ அதே வண்டி தான். பட் அதோட கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மாடலுமே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் எடுத்து ஓட்டுங்க, சரிங்களா? ஓட்டினீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ சீட்டு கம்ஃபர்ட் பொறுத்தவரை சீட்டு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம், முன்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம், நல்லா வந்து ஸ்பேசியஸான சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டு பொறுத்தவரை எந்த குறையும் சொல்ல முடியல. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிளைமேட்டும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. வாவ். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து டியூக்கு அதெல்லாம் வந்து நம்ம நேக்கடு பைக் ஓட்டும் இல்லையா, ஸோ அதே ஃபீல் தான் வந்து இதுலேயும் இருக்குது, எந்த இதுவும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ அப்புறம் வந்து இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டாலே உங்களுக்கு வித்து பஜாரோட சவுண்டு வருது. ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ரோட்டில் பார்க்குறோம் இண்டிகேட்டர் போட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க, நிறைய ஆக்சிடென்ட்டும் அதுமாரி நடக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயமா இருக்குது. ஸோ கால் வைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம பைக்குன்னு பார்த்தா எப்போயுமே இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கீர் போடுவோம், ரைட் சைடு பிரேக்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு கையிலே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா ஒரு குயிக்கான இதுவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி எடுத்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ் வந்து நிறைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எலக்ட்ரிக் பைக்குன்றது அந்தளவுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அப்படின்னு சொல்ல இந்தமாரி நீங்கள் வர வெஹிக்கிள் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல சேல் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க எப்படி கொண்டு வருவாங்க சொல்லுங்கள்.
ஸோ அதனால நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் பைக்லாம் வந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இல்லை, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து ஆப்ஷனலாக இருக்குது. பட் ஆப்ஷனலாக அவங்க சொன்னாலுமே நீங்கள் ஆப்ஷனல் எப்படி சொல்கிறது, நல்லா இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு மந்த் இயருக்கு வந்து ஒரு 1200 ருபீஸ் தான் ஏதோ சொன்னாங்க இன்சூரன்ஸு. ஸோ போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் வந்து வண்டி யாரும் திருட்டிட்டு போயிட்டாங்களோ, இல்லை வண்டி சப்போஸ் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகுதோ, நம்ம நல்லா ஓட்டிட்டு போயிட்டாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக ஓட்டணும் இல்லையா. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சப்போஸ் ஏதோ சின்ன ஒரு வெஹிக்கிள் ஏதோ இஷ்யூ ஆனால் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இவங்க வந்து பேட்டரிக்கெலாம் வந்து நல்ல ஒரு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ரேட்டு வந்து பேட்டரி வந்து 35,000 ரூபாய் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது காய்ஸ். பட் ஆக்சலரேஷன் வந்து நல்லா குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. அப்படி விட்டிங்கன்னா டப்புனு இறங்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் ஆனால் இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருக்குது. பட் ஆனால் ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடாகவே போகுது, சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பீடு பொறுத்தவரையே குறைய சொல்ல முடியல, நல்ல ஸ்பீடு வந்து போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 பேர் வந்து நம்ம பில்லியன்னா உட்காந்து, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிக்கான வெஹிக்கிள்லாம் ஒரு குழந்தை நம்ம, அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்லியன் இப்போ நம்ம ஒய்ஃபு கூட போகும் இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் காய்ஸ், சரிங்களா. எவ்வளோ லாங் வேணால் போகலாம், பெட்ரோல் தேவையில்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி வர பெட்ரோல் ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் மேலே போயிட்டுருக்கு. அப்படின்லாம் இருக்க சொல்ல எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் தான் தேடிட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் பைக்குன்றது கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் இது பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இதான் காய்ஸ் என்னோட ரிவ்யூ, சரிங்களா. ஸோ ஓட்டுறவரே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அடி டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி நல்லா பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கம்பல்சரி நான் சொல்கிறேன், இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணுங்கள், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஏன்னா இது ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, புக் பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. வண்டி ஸ்டாக் இருந்துச்சுன்னா, அப்படி ஸ்டாக் இல்லைன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு 3 கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரெட்டு பிளாக்கு ப்ளூ. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் தலாரமாக வாங்கி ஓட்டுங்க. ஸோ இதான் காய்ஸ் ரிவ்யூ. நம்ம வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோசம் நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே பை டே வந்து புது புது வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோஸும் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.